ஹாய், எங்கள் வீட்டில் இந்த டக்ஸ் போட்ட எக்ஸ்லாம் ஹேச் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கம்போஸ்ட் பின், இதுலேயே தான் வந்து டக்கு முட்டை போட்டு அடையில் உட்காந்து குஞ்சு பொரிச்சுது. அது அடையில் உட்காரும்போது ஒரு 13 எக்ஸ் இருந்துச்சு, ஆனால் 5 குட்டி தான் வந்துச்சு. அந்த 5 பேபிஸும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தண்ணியில் ஸ்விம் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக டக்ஸ் வந்து அடையில் உட்காராது, குஞ்சு அதால் பொரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி அடைக்க உட்காரும் போது அதில் தான் டக்கு முட்டையை வச்சு குட்டி எடுப்பாங்க. பட் இது வந்து கரெக்டாக அடையில் உட்காந்துச்சு, குட்டியும் வந்துச்சு. ஆனால் குட்டி வந்ததுக்கப்புறம் அது திரும்பி கூட பார்க்கல, அதுக்கப்புறம் அது அதை வேலையை பார்க்க போயிடுச்சு. இந்த டக்லிங்ஸ்லாம் வந்து ஓப்பன் பின்னில் இருந்தால் சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கேஜுவில் போட்டு வச்சோம். இதில் அது நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் ஒரு 4-5 டேஸ் ஆனதுக்கப்புறம் வல்லாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து இந்த கேஜுக்குள்ளே இருக்கிற டக்லிங்ஸையும் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு டக்லிங்ஸ் கூட இல்லை வீட்டில்.